அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு சயோன் சென்ஸ். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பவா செல்லதுரை ஐயா அவர்களுடைய வரிசையில எந்த கண்டஸ்டன்ட் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா டாஸ்க் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தங்களை மென்டலி பிசிக்கலி டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான், ஆனா மென்டல் ஆக்குறதுக்கான விஷயம் கிடையாது. ஒரு டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல வந்து நீங்க வந்து ஒருத்தங்களை பைத்தியம் ஆக்கிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் பார்க்கக்கூடிய எங்களுக்கே வருது. என்ன பிரதர் அப்படி என்ன பைத்தியம் ஆகிற அளவுக்கு ஒரு டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் டீம் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஒண்ணுமே இல்ல, உங்களை கூட்டு போய் ஒரு ரூம்ல உட்கார வச்சு ஒரு மணி நேரம் என்ன சொல்றது, லைட்டு கீட்டெல்லாம் நார்மலான லைட் எல்லாம் அமைத்திட்டு பிளிங்காய் பிளிங்காய் வந்து லைட்டை எரிய விட்டு ஆரியமாலா 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 இதையே வந்து உங்களை மணிக்கணக்கில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து இதையே கேட்டுக்கிட்டு இருந்தா உங்க மைண்டு என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்களே யோசிச்சுக்கோங்க மக்களே. இப்படி ஒரு டாஸ்கை வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனை வந்து கண்டிப்பாக கண்டஸ்டன்ஸுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா வெளியிலிருந்து பார்க்குறப்போ ஆரியமாலா 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 அப்படின்னு இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள உட்காந்து விளையாடுறவங்களுக்கு தான் அதனுடைய வழி என்ன அப்படிங்கிறது புரியும். இன்னும் சொல்ல போனா விஜய் சேதுபதி சொன்ன கதை தான், ஆஸ்டிச்ல ஆஸ்டிச் இருக்குல்ல ஆஸ்டிச் நெருப்புக்கோழி நெருப்புக்கோழி, அது போல முட்டை போடுற கோழி பெருசா இருக்கும் அந்த கோழிக்கு முட்டை, இந்த முட்டை போடுற கோழிக்கு தான் வழி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு படத்துல. அதே போல உள்ள அந்த உட்காந்துருக்காங்க அந்த ரூமுக்குள்ள மணிக்கணக்குல உட்காந்துக்கிட்டு ஆரியமாலா 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 அப்படின்னு உட்காந்து அதை கேட்கறது இருக்குல்ல, அது எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படிங்கறது அவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். ஸோ இப்படியான டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க திரும்ப. அதாவது ஏன்னா ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரொம்ப அவங்க வந்து வருத்தி காலையில 6:30 எந்திரிச்சு வேலை செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஜாலியா ஃப்ரீயா தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களையும் வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான் இரண்டாவது வாரமே இந்த அளவுக்கு டஃப்பான டாஸ்கோட பிக் பாஸ் டீம் வந்து களமிறங்கியிருக்காங்க. ஆனா இதனால வந்து உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸுடைய மனநிலை வந்து பெருசா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ரைட். ஸோ இதனால நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டாஸ்க் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா வெளியில போறதுக்கு வாக் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத என்னுடைய பார்வை. ஏன்னா சீரியஸா சொல்றேன், ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு கலர் கலரா அப்படியே லைக்க பிளிங்க் பண்ணி பிளிங்க் பண்ணி போட்டு ஆரியமாலா 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 1 hour 2 hoursக்கு உட்காந்து கேட்க வைக்கிறது திஸ் இஸ் நாட் ரைட். மென்டல் ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு நீங்க பண்றது. இது ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனை வந்து கண்டஸ்டன்ஸுக்கு ஏற்படுத்தும். பிக் பாஸ் டீம் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரியான ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்க உங்களுடைய என்ன சொல்றது கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. ஏன்னா இது எனக்கு வந்து பிக் பாஸ் டீம் இந்த அளவுக்கு டஃபஸ்ட் டாஸ்க் எல்லாம் எடுத்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியல, என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சயோன். லவ் யூ, பாய்.